மாஸ்டர், நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க. இனிமே நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு. திருக்குறள் படிச்ச சுந்தரத்தையே அதுக்கு போடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு துப்பறியின் நாவல் படிச்சவனே அதை போடக்கூடாது. ஐயோ, சுந்தரத்தை அப்படி நினைக்காதீங்க. நேர்மை தவறாதவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி. புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ். கேர்ஃபுல், தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும்? வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறலணும், இல்லைன்னா கண்டிக்கலாம பிளாட் பார்க்கல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸ் நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு டைம் சரியில்லை. டைம் குமாருக்கா? டைம் டைமை எதிர்பார்க்கறவனா இல்ல டைமை உண்டாக்குறவன். ஒரு நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்கிறேன். 1 minute 1 lakh எனக்கு. மாஸ்டர், நீங்க இப்ப சொன்னது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு புத்தகமா வெளியிட்டா. உடனும் உடனும் அது உடனும். எங்கடா நல்ல புஸ்தகம் இங்க இருக்குது? காதல துறந்த மணிமேகலை, அரசியல துறந்த இளங்கோவடி, பணத்தை துறந்த பட்டினத்தான். இப்படி வாழ்க்கையை துறந்த புஸ்தகம் தான் எழுதுறானே தவிர, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நல்லா இருக்கணும்னு எவன் புக்கு எழுதுறான்? அது அந்த ஃபாரின்ல தான். சும்மா சொல்லக்கூடாது. இப்படி போனா அப்படி அடிக்கலாம், அப்படி போனா இப்படி வாங்கலாம். அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான். அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா? ஏன் மாஸ்டர், அந்த புத்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம். இல்ல நடக்காதரா? படிச்சா போதுமா? நெஞ்சில உரம் வேணும், கிரைம் மூளை வேணும், தட் தாட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். சரி சரி, ஆளுங்களை கூப்பிடு. ஜிமி. வாங்க 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 வாங்க. உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தெரியுமா, கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுத்தான். வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் முடிஞ்சு போதும், பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். தெரியுமா, நீ பண்ணி சரியா? ஆமாமா சார். வேற கார்ல போ. நீ கரைக்கல தானே? ஆமாமா சார். கட்ட வண்டி பாதையில வா. சரிமா சார். நீ என்ன புந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல. மாத்திர மாஸ்டர், சென்னை பஜார்ல பொரு. ஆளுக்கு ஒரு டிவிஷன் போ. நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் காலேஜ்ல ஏறு. எஸ் மாஸ்டர். போ சொல்றேன். நைலான் கம் ஆன் மாஸ்டர். அப்பா, நீ தஞ்சன அந்த ஆள் என்னானா? அவனா மாஸ்டர், ஓவரா சாப்பிட்டுட்டு கொட்ட விட்டு தூங்குறான். அந்த மாதிரி நேரத்துல தானே கையெழுத்து வாங்கணும், வாங்கினா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம், ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். குட் 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 குட். டேய், ரெண்டு மாசம் போனஸ் கூட உங்களுக்கு. எஸ் மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். எங்க போறேன்? வீட்டுக்கு போறேன். போன் வீட்டுக்கா? எஸ் மாஸ்டர். சரி, எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன். பொம்பளை பொம்பளை வேண்டாம் அப்பா. அப்பா அப்பா அப்பா, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்பா ஆம்பளைய பிறக்கவே கூடாதுரா. மாஸ்டர், நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சுட்டா? தெரிஞ்சா கழுத்து எடுத்துருவானா? நாம தான் முதல் முதல் ஏமாத்துறமோ? அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ். நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான்? ஒரு காலேஜ் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான். அவ போய் கரெக்டா கொடுத்துட்டானு என்ன செய்ய சொல்ற? திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட. இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதுவானுங்க நாளைக்கு மாஸ்டர். அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம். எடுக்கிட்டாங்க டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன? அதுக்காக நம்ம கம்பெனி பாலிச மாத்திக்க சொல்றியா? டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறதா? ஓட நம்பர் பிளேட்ட மாத், பெயிண்ட மாத், பீகார் கஸ்டமருக்கு ராத்திரி ராத்திரி அனுப்பதே. மாஸ்டர், இன்னைக்கு காலையில காவிரி மார்க்கெட்ல நம்ம போனி. இவ்வளவுதானா? ஆமாமா சார், எவ்வளவோ ட்ரை பண்ண ஒரு பொம்பளை வந்து காரியத்தையே கெடுத்து விட்டான் மாஸ்டர். என்னடா தங்கமா? என்ன மாஸ்டர் அப்படி கெடுத்தீங்க? எப்படி கேப்பாங்க, எனக்கு தெரியாதா என்ன? இந்த காலத்துல நகைதான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தேய்ச்சு பார்த்தா வெங்காய தொழில் மாதிரி உரியுது கவரிங். ஆனா இது பரவாயில்லடா பசங்க, இதுவும் ஒரு தொழிலா? என்ன சுசில, என்னங்க இது அநியாயமா இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெரு வழியே போக வேண்டாம். கழுகு மாதிரி சுத்துறானுங்க மானகட்ட பசங்க. யாரை திட்டுற? காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி எந்த திருட்டு பயிர அறுத்துக்கிட்டு போயிட்டான். உஞ்ச கிளிவா? ஆமாங்க. என்னங்க இது, 10 பவுன் சீன் பழுப்பு இருக்கு, பதறாம இருக்கீங்களே, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸுக்கு போய் சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். போவியா? ஏதோ வயிற்றுக்கு இல்லாதவன் திருண்ணா. திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மலை கைத்துல தொங்கலாமே.
அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா. நல்லா சொன்னீங்க, போங்க. உன்னை ஊர்ல திருட சொன்னா என் வீட்டுலயே திருட சொன்ன. மாஸ்டர், நீ மன்னிச்சிருங்க மாஸ்டர், நம்ம வீட்டு அம்மான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். நான் கம்பெனிக்கு புதுசு. கம்பெனிக்கு புதுசு சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ 10 பவுன் சங்கிலின்றா, ஒரு வடம் இருக்கு, இன்னொரு வடம் எங்க? ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன், அவசரத்துல கொடுத்தல. தேவையில்லடா, கையிலேயே நிதானத்துல அளப்பேன். கொண்டாப்டியே இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இது சுந்தரத்தை சிக்க வைக்கிறதுக்காக வக்கீல் வீட்டுல திருநங்கல. ஆமா, ஒருவேளை இதை விற்கும் போது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இதை தான் கண்டுபிடிக்க போறேன்னா, 2 வருஷம் எடுத்துக்கான். பண நாளை கொண்டா. என்ன அந்த சோக்கத்தில டான்ஸ் ஆடுவானே, அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான். போலீஸ் நம்ம ஆபீஸ் ஆளுங்க. சில கட்டினவங்களை நம்பினவங்க யார் உருப்பிட்டாங்க? அது ஒரு நைலான் சேலை. அடி முத்தாயே, என்னைய காட்டி கொடுத்துட்டியா? இருக்கட்டும், எவனா கூலி கொடுப்பான்னு சொல்றாங்க, அவனே கொடுக்கட்டும் உனக்கு. போலீஸ் நீ அதுல சொட்ட இதுல சொத்த அப்படின்னு அரசாங்கத்துக்கு எழுத வேண்டியாம என்ன? ஒரு இன்ஜினியருடைய கடமை உன்னதான பேசுங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காலம் எல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அணையம் தகுதி இல்லாத பொருள்களை கொண்டு கட்ட சொல்றீங்களே, இந்த அக்கிரமத்தை எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ நல்ல சாமான போட்டு கட்டினா எனக்கு நஷ்டம் இல்ல வரும்? இல்ல இல்ல, எஸ்டிமேட் படி கட்டினாலே உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி கொள்ள லாபம் அடிக்கலாம்ங்கிற ஆசையில நிறுத்து. நீ உன் முதலாளிக்கு துரோகம் நினைக்கிற. பொதுமக்களின் நன்மைக்காக ஒரு தனி மனிதனுக்கு துரோகம் செய்யத்தான் வேணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு பொது நலம் தான் முக்கியம். இந்த பொது நலமும் தியாகம் பரோபகாரம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு பேஷனா போயிடுச்சு. இப்போ பொது நலம்ன்றத ஒரு போலித்தனமான வாதம், அதை நம்பி கெட்டு போவாதே. அந்த காலம் உங்களுக்கு வேண்டியது இல்லை. மரண தருவாயில என் கடந்த கால வாழ்க்கை நான் எண்ணி பார்க்கும்போது இதுவரையும் நான் யாருக்கும் தீங்கே செய்யல, நன்மையைத்தான் செய்தேங்கிற நிம்மதியோடு நான் சாக போனா போது உனக்கு வேலை கொடுத்தேன். கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம பேசுறேன். அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் உங்க பேரை காப்பாத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். நாளைக்கு அணைக்கட்டு உடைஞ்சி 1000 குடிசைகள் தண்ணீர்ல முழுகி அந்த கொடுமைக்கு பலியான ஏழை எளிவங்கள்லாம் உங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாதேங்கிற நல்லெண்ணத்தை தான் சொல்றேன். தெரியும் நல்லெண்ணம், கடைசியா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்காது. உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு தான் நான் பயப்படும். என்ன சொல்றீங்க? இவ்வளவு பொறுப்பான விஷயத்தை உங்ககிட்ட ஒப்பி இருக்கிறனே, அதுக்கு தகுதி தானான்னு உன்னை டெஸ்ட் பண்ண நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். உண்மையா சொல்றீங்களா? பின்ன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு ஆண்டவ சொத்து அள்ளி அள்ளி என்கிட்ட கொடுத்து இருக்கிறான். நான் என்ன தங்கத்தை ஊறுகாய் போட்டு சாப்பிட போறேனா, இல்ல வெள்ளிய வேக வச்சு திங்க போறேனா? இந்த மேஸ்திரி பயந்த மற்ற ரகமான சாமான்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு நீ எங்க அவனோட உடம்பியா இருக்கிறியோன்னு பார்த்தேன். உங்களை எதோ பேசிட்டேன், மன்னிச்சிருக்க. என்ன பேசிட்டேன், பேசலன்னு நினைச்சுக்க. இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நான் வர்றேன். நாளைக்கே காஷ்மீர் போகணும். ஏன்னா அங்க எக்கச்சக்கமா கருடர் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்து வாங்கணும். புறப்படுறதுக்கு தயாரா? செல்வம், நீ இருந்தா நான் சம்பாதிக்க முடியாது. உன்னால நான் 10 லட்சம் நஷ்டம் அடையணுமா? நம்ம இன்ஜினியர் காஷ்மீருக்கு ட்ரெயின்ல புறப்படுறான்.
அந்த ஸ்டாப்பிங் பிளேஸ்ல போய் நிக்கிறதுக்குள்ள அவனை கைலாசத்துக்கு அனுப்பணும். புஸ்தகத்தை கட்டிக்கிட்டு தூங்குறாங்க, வாய் வழியா படிக்க மாட்டான் போல இருக்கு, மனசுக்குள்ளே இப்படி ஏத்தான் போல இருக்கு. டே ஐயா, டே சும்மாவே குடுக்கறாங்களா? ஆமா, அப்ப ஓவல் வாங்கிடுவா, உடம்பாவும் தேரட்டும். அப்படியா? இருங்க கொண்டாரு. இவ்வளவும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, பரவாயில்ல. பையன் இந்த வருஷம் தேறிடுவான். தேராம எவ்வளவு பெரிய புத்தகம் படிக்கிறான் நம்ம பையன். அந்த காலத்துல நம்ம எல்லாம் படிச்சது அரிச்சவடி சும்மா தொண்ட புஸ்தகம் இருக்கும். என்ன கனம், கனமான படிப்பு. அப்பதான் பெரிய உத்தியோகம். பொம்பளும் படிக்க வேண்டிய புஸ்தகமா? டிராங்கில ஏதாவது எழுதுறதுக்குன்னு சொல்லி எழுதி. என்னையா இது? யார் நீங்க? நானா? நம்ம அவன் தான் நடராஜன், அவனை பெத்த பாவி. ஓஹோ, அப்படியா? நான் வரேன். தடா, நீ யார்? அரசு. கடவுள் பேர சொல்லி பயமுறுத்துறிய. நீ என்ன மாணவியா, யாருக்காவது மாணவியா? மாணவிதான். மாணவிக்கு என் பையன் ரூம்ல என்ன வேலை? அது என்னுடைய புத்தகம் ஒண்ணு கொடுத்திருந்தேன், அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல புத்தகத்தை தான் கொடுக்கறது தெரியும் எனக்கு. எந்த புத்தகம் அம்மா கொடுத்த? இதே புத்தகம் தான். இதேவா? இதே புத்தகம் தான். இவ்வளவு பெரிய புத்தகத்தையா நீ படிக்கிற? காலேஜ்னா சும்மாவா? இதை விட பெரிய புத்தகத்தை எல்லாம் நாங்க கரைச்சு குடிக்கணும். காலேஜில கரைச்சு குடிக்கிறீங்களா? நீங்க ஓவல் கட்டிகள காப்பிய கொடுத்துதான் பாவி. காசு உன்ன வெளியில கூப்பிடுறாங்க, போய் என்ன யாரும் கூட மாட்டாங்க. ஐயோ, இந்த மாதிரி கொஞ்சம் நிலைமை தெரிஞ்சு போங்க, சீக்கிரம் போ. ஐயோ, என்னடா கை ஓதறது? காப்பி வேடா, குடிச்சிருங்களேன் போட்டா. காப்பி வேடா, காவாலி பயம் அவனே. உனக்கு காதல் பண்ற வயசு வந்துடுச்சுடா, உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சேன் பாரு. என் புத்திய அவ காதல விழுந்தது, கழுத்தை எடுத்து சுட்டுப்படுவா, கொல்லிக்கிட்டு எடுத்தா சுடு. போற அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. யாரு தெரியுமாவ? பட்டத்து ராணியா? நிச்சயமா ராணி தான். எப்பா, திவான் போது பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? யாரு பெரியசாமி? நம்ம வீட்டுல சமையல் வேலைக்கு இருந்தா அவனா? இது டேஞ்சர் ஐசிஎஸ் லண்டன் திட்டம். பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? நெருப்பு கடை, பருப்பு கடை, நெருப்பு பொட்டி கடை, கரும்பு கடை, கடலை காக்கடை, அத்தனை கடை அவனுக்கு சொந்தம். அவனுக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இதுக்கு பேரு சரஸ்வதி. 4 கோடி ரூபாய்க்கும் இந்த பொண்ணு தான் சொந்தம் தான். முன்னாலேயே சொல்ல கூடாதாடா. 4 கோடி அச்சடா நமஸ்காரம் பண்ணி அம்மா உட்காரம் பண்ணி மரியாதையா பேசிருப்பே. அம்மா கண்ணு, 4 கோடியில பொண்ணு எங்கடா கிடைக்க போறா? என்ன பண்ண முடியும்? எப்படியாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியாம முடியாது. ஒரு
போறீங்களா? நாலு கோடி பிள்ளை எந்த பொண்ணு சரியா போட்டு போயிடும்.